அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஹவுஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். இலங்கையின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். டெல்டா மாறுபாட்டிற்கு எதிராக பயனுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தடுப்பூசிகள் வெளியான தகவல். இரண்டு தடுப்பூசிகளையும் பெறாதவர்களே கொரோனா தொற்றினால் இலங்கையில் அதிகமாக உயிரிழப்பு. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம். யாழில் தீவிரமடைந்துள்ள அபாயம், மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. இந்தியாவிலிருந்து மேலும் 40 டன் ஆக்சிஜனை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைந்தது. இவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு கிடையாது, வெளியான அறிவிப்பு. கோவிட்டின் டெல்டா மாறுபாட்டிற்கு எதிராக சீன தடுப்பூசிகள் பயனுள்ளதாக இருப்பதை அடையாளம் கண்டுள்ளதாக கொழும்பிலுள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் முன்னணி தொற்று நோயியல் நிபுணர் தலைமையிலான ஆராய்ச்சி குழு இதனை கண்டறிந்துள்ளதாக கொழும்பின் சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் டெல்டா வகையை மிகவும் பரவும் தன்மை கொண்டதாக கண்டறிந்து அதனை தீவிரமான மாறுபாடாக வகைப்படுத்தியுள்ளது. இது இப்போது உலகில் ஆதிக்கம் செலுத்தும் மாறுபாடாக மாறியுள்ளது. இது அதிக இறப்புகளுக்கும் காரணமாக அமைந்துள்ளது. தெற்கு சீனாவின் குவாங்சோவில் கோவிட் தொற்று பரவிய பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி சீன தடுப்பூசிகளின் 2 அளவுகள் அறிகுறிகளை தடுப்பதில் 59.0% மிதமான அறிகுறிகளை தடுப்பதில் 70.2% மற்றும் கடுமையான அறிகுறிகளை தடுப்பதில் 100% பயனுள்ளவை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் முடிவுகள் 2021 August 14 அன்று வெளியிடப்பட்டதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. 2 தடுப்பூசிகளையும் பெறாதவர்களே கொரோனா தொற்றினால் இலங்கையில் அதிகமாக உயிரிழப்பு. இலங்கையில் அதிக அளவில் கொரோனா தொற்றினால் மரணித்தவர்கள் எந்தவொரு கொரோனா தடுப்பூசியினையும் பெற்றுக்கொள்ளாதவர்களே என சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அப்பிரிவின் பதில் பிரதான விசேட வைத்தியர் சமித் தக்கினிகே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றினால் மரணித்தவர்களின் அடிப்படையில் 91% எந்தவொரு தடுப்பூசியையும் பெறாதவர்களே என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுடன் ஒரு தடுப்பூசி மாத்திரம் பெற்றவர்களில் 8% உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1% மட்டுமே 2 தடுப்பூசிகளையும் பெற்ற நிலையில் உயிரிழந்தனர் என்றும் விசேட வைத்தியர் சமித் தக்கினிகே குறிப்பிட்டுள்ளார். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம். இலங்கையில் தொற்றுநோய் காரணமாக மக்கள் எதிர்கொள்ளும் சிரமத்தை கருத்தில் கொண்டு பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிப்பதில்லை என வெளிமாகாண வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நிக்கவரெட்டியவில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய சங்கத்தின் அமைப்பாளர் காமினி கந்தேகேதர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வெதுப்பக பொருட்களின் விலையை இன்று முதல் அதிகரிக்க அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் ஏற்கனவே முடிவு செய்திருந்தது. அதன்படி பானின் விலை 5 ரூபாவாலும் ஏனைய பொருட்களின் விலை 10 ரூபாவாலும் 1 கிலோகிராம் கேக்கின் விலை 100 ரூபாவாலும் அதிகரிக்கப்படவிருந்தன. எனினும் பொதுமக்கள் கடுமையான கஷ்டங்களை எதிர்கொள்ளும் இந்த நேரத்தில் வெதுப்பக பொருட்களின் விலையை அதிகரிப்பதை தவிர்க்குமாறு அனைத்து வெதுப்பக உரிமையாளர்களையும் வெளிமாகாண வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் கூறியுள்ளார். மூலப்பொருட்களின் விலை உயர்வால் வெதுப்பக பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டியது அவசியம், ஆனால் இது அவ்வாறு செய்ய ஏற்ற நேரம் அல்ல என்று சங்கம் கருதுகிறது என்று சங்கத்தின் அழைப்பாளர் காமினி கந்தேகேதர குறிப்பிட்டுள்ளார். யாழில் தீவிரமடைந்துள்ள அபாயம், மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. யாழ் மாவட்டத்தில் கோவிட் பெருந்தொற்று அபாயம் மிக தீவிரமடைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் தம் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க. மகேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் அறிவித்துள்ள பொது முடக்கத்தில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதனை மிக அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரமே மக்கள் பிரயோகிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் இன்று 148 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல மாவட்டத்தின் மொத்த தொற்றாளர்கள் எண்ணிக்கை 10166 உயர்ந்துள்ளதுடன் கோவிட் தொற்று காரணமாக ஏற்பட்ட மரணங்கள் 200 உயர்ந்திருக்கின்றது. மே மாதத்தின் பிற்பகுதியிலேயே இந்த அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளது. இன்று வரை 3019 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 8616 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இலினை பிரதேசத்தில் 1 கிராமம் முற்றாக முடக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது தினசரி தொற்றாளர்கள் எண்ணிக்கை சராசரியாக 130 வரை காணப்படுகின்றது. இது மோசமான அதிகரிப்பாகும்.
அரசாங்கம் அறிவித்துள்ள பொது முடக்கத்தில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதனை மிக அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரமே மக்கள் பிரயோகிக்க வேண்டும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் சில கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். தொற்றானது திரிவுடன் பரவுவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். 10 நாட்களில் வீடுகளில் இருப்பது எமது மாவட்டத்தையும் நாட்டையும் மோசமான நிலையிலிருந்து மீட்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே மக்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது பாதுகாப்பானது என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவிலிருந்து மேலும் 40 டன் ஆக்சிஜனை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைந்தது. இந்தியாவிலிருந்து மேலும் 40 டன் ஆக்சிஜனை ஏற்றிய SLNS சக்தி என்ற இலங்கை கடற்படைக்கு சொந்தமான கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. குறித்த கப்பல் இன்றைய தினம் அதிகாலை சென்னை துறைமுகத்திலிருந்து நாட்டை வந்தடைந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஆக்சிஜன் தாங்கிகளை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு கிடையாது. கொரோனா பரவலால் நாடு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்தின் வித கொடுப்பனவுகளையும் பெறாத குடும்பங்கள் மாத்திரமே இந்த கொடுப்பனவை பெற தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக பொருளாதார மரமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணி கூறியுள்ளது. அதற்கமே அரச ஊழியர்கள், ஓய்வூதியத்தாரர்கள், சமுர்த்தி பயனாளிகள், முதியோர் கொடுப்பனவை பெறுவோர், ஊனமுற்றோர் அடங்கலாக அரசிடமிருந்து மாதாந்தம் கொடுப்பனவை பெறுவோர் 2000 ரூபாய் கொடுப்பனவிற்கு தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடுப்பனவை வழங்குவதற்குரிய மேலதிக நிதியை திரைசேரியினூடாக மாவட்ட அரசாங்க அதிபர்களிடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கிராமிய குழுக்களின் ஒத்துழைப்புடன் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் சேவையாற்றும் அதிகாரிகள் ஊடாக சுகாதார விதிமுறைகளின் கீழ் பயனாளர்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு ஜனாதிபதி செயலணி ஆலோசனை வழங்கியுள்ளது. அதுடன் கொடுப்பனவை பெற்றுக் கொண்டதாக பயனாளர்களினால் உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஆவணங்களும் அவசியம் எனவும் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு சுற்று நிறுவத்தினூடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாழ்வாதாரத்தை இழந்துள்ள கொழும்பு மாவட்ட மக்களுக்கான கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் கூறினார். இதற்காக 467 மில்லியன் ரூபாய் திரைசேரியினூடாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன் கரி.